ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இதோ அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் அமைந்துள்ள அட்லாண்டிக் சிட்டியில் பார்ப்பதற்கே மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம்தான் ட்ரம்ப் பிளாசா. இந்த ட்ரம்ப் பிளாசா சூதாட்டத்திற்காக, அதாவது ஆங்கிலத்தில் கேசினோ என்று அழைக்கப்படும் இடம். வானுயர 39 மாடி கொண்ட இந்த கட்டிடம் 30 வினாடிகளில் தகர்த்தப்பட்டது என்றால் பார்த்துக்கோங்க. இந்த கட்டிடத்தினுடைய பெயர் ட்ரம்ப் பிளாசாவிற்கு ஏற்றபடியே முன்னாள் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களால் கட்டப்பட்ட கட்டிடம்தான் இது. 1984 இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. ஆரம்பத்துல சூதாட்டத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டினாலையும், இந்த கட்டிடத்தினுடைய உயரத்தை பார்த்து பிரமித்து போனதுனாலையும் மக்கள் இங்க குவிய ஆரம்பித்தாலும் கூட, நாட்கள் செல்ல செல்ல இதற்கான ஆதரவு குறைய ஆரம்பிச்சது. மக்களுடைய வருகையும் கம்மியாகி நஷ்டத்துல ஓட ஆரம்பித்தது ட்ரம்ப் பிளாசா. இதன் காரணமா 2014 இந்த கட்டிடத்தினுடைய அனைத்து மாடிகளுமே பூட்டப்பட்டது. பின்னர் 2 கழித்து 2016 கோடீஸ்வரரான கார்ல் இக்காகன் என்பவரால் வாங்கப்பட்டது. ட்ரம்ப் பிளாசா மட்டும் இல்லங்க, ட்ரம்ப்புக்கு சொந்தமான இன்னொரு சூதாட்ட இடமான ட்ரம்ப் தாஜ்மஹால் என்னும் இடத்தையுமே கார்ல் இக்காகன் என்பவரே சொந்தமா வாங்கியிருக்காரு. பின்னர் ட்ரம்ப் பிளாசாவை மிகப்பெரிய நிறுவனமான ஹார்ட் ராக் கேஃப் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துக்கு திரும்ப விற்பனை செய்திருக்காரு. நெடு நாட்களா இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படாம இருந்த காரணத்தினாலேயே, இந்த கட்டிடம் உள்ள இருக்கும் பக்கங்கள்ல அரிக்கப்பட்டிருக்கும் என்ற காரணத்தினாலையும், சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது இது விழுந்து சேதப்படுத்துறதுக்கான அபாயம் அதிகமா இருக்கும் என்ற காரணத்தினாலையும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கட்டிடத்தை தகர்த்து சொல்லி மக்களுடைய கோரிக்கையின்படி ஜனவரி 29 இந்த கட்டிடம் தகர்க்கப்பட இருந்தது. ஆனா இந்த கட்டிடத்தை ஏலத்திலையும் விடுறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்திருந்தாங்க. இதன் காரணமா ஏலத்துல விடப்பட்டும் கூட இந்த கட்டிடத்தை யாரும் வாங்காத காரணத்தினால பிப்ரவரி 17, அதாவது கடந்த புதன்கிழமை காலை 9:30 அளவுல மேக்னெட் வெடிகுண்டுகளை வைத்து 30 வினாடிகள்ல தகர்க்கப்பட்டது இந்த கட்டிடம். இந்த கட்டிடம் தகர்த்தப்பட்ட பிறகு அதை சுற்றி நின்று பார்த்த பொதுமக்கள் அனைவருமே கைத்தட்டி ஆரவாரம் செய்திருக்காங்க. மேலும் இந்த கட்டிடத்தினுடைய தகர்த்தப்பட்ட கழிவுகள் மட்டுமே 80 உயரத்துல இன்னமும் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2021 முன்னாள் அமெரிக்க அதிபரான ட்ரம்பினுடைய ஆட்சி முடிவு பெற்றதும், அவருடைய பெயர்ல கட்டப்பட்ட ட்ரம்ப் பிளாசா இடிந்து விழுந்ததும், ட்ரம்பினுடைய சாம்ராஜ்யமே அழிந்து போறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க. சரி நேர்களே, மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.